டோக்கியோ ஒலிம்பிக் பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் 26 வயதான மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவின் பதக்க கணக்கை தொடக்கி வைத்தார். 49 கிலோ எடை பிரிவின் இறுதிப் போட்டியில் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் அவர் முதல் முயற்சியில் 110 கிலோ தூக்க முயன்று அதை சரியாக செய்தார். 2வது முயற்சியில் 115 கிலோ தூக்க முயன்றார். அதில் வெற்றி பெற்றதோடு அதன் மூலம் ஒரு புதிய ஒலிம்பிக் சாதனையையும் படைத்தார். 3வது முயற்சியில் அவர் 117 கிலோ தூக்க முயன்றார். ஆனால் அதில் அவர் வெற்றி பெறவில்லை. ஸ்னாச் பிரிவில் மீராபாய் 84 மற்றும் 87 கிலோ எடையை தூக்கினார். ஆனால் 3வது முறையாக 89 கிலோவை தூக்க முடியவில்லை. மொத்தம் அவர் தூக்கிய எடை 202 கிலோ. இது அவருக்கு ஒலிம்பிக் வெள்ளி பதக்கத்தை பெற்றுத்தந்தது. இந்தியாவுக்கும் ஒலிம்பிக்கில் நல்ல தொடக்கத்தை தந்தது. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஒரு பதக்கம் வெல்வதே குதிரை கொம்பாக இருந்த காலம் உண்டு. போட்டி இறுதியை எட்டும் வரை பதக்கப்பட்டியலில் இந்தியாவின் பெயரை பார்ப்பதே அரிதாக இருந்த காலமும் உண்டு. ஆனால் இந்த ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வழங்க தொடங்கிய முதல் நாளிலேயே இந்தியா தன் முதல் பதக்கத்தை உறுதி செய்து கொண்டதுடன் தங்கப்பதக்கங்கள் வென்ற சீனா, ஈரான் முதல் 2 இடத்தில் இருக்க அதற்கு அடுத்த இடத்தில் இந்தியா இடம் பெற்றுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகியோர் மீராபாய் சானுவுக்கு வாழ்த்து தெரிவித்து ட்வீட் செய்துள்ளனர். இந்நிலையில் மீராபாயின் மன உறுதிமிக்க பயணம் குறித்து பார்ப்போம். 2016 ரியோ ஒலிம்பிக்கில் மோசமான செயல்திறனால் படுதோல்வி அடைந்தது முதல் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றது வரை சானுவின் பயணம் அனைவருக்கும் ஊக்கம் தரக்கூடியது. கடந்த முறை அவர் ரியோ ஒலிம்பிக்கிற்கு சென்ற போது நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது. ஒலிம்பிக் போன்ற ஒரு போட்டியில் நீங்கள் மற்ற வீரர்களை விட பின்தங்கியிருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் விளையாட்டை நீங்கள் முடிக்க முடியாவிட்டால் அது எந்த வீரரின் மன உறுதியையும் சிதைக்கக்கூடும். 2016 ஒலிம்பிக்கில் மீராபாய் சானுவுக்கு அப்படித்தான் நடந்தது. ஒலிம்பிக்கில் தனது பிரிவில் முடிக்கவில்லை என தனது பெயருக்கு முன்பாக எழுதப்பட்ட 2வது வீரர் மீராதான். நாள்தோறும் பயிற்சியின் போது எளிதில் தூக்க முடிந்த எடையை ஒலிம்பிக் போட்டி நாளில் அவரால் தூக்க முடியவில்லை. கைகள் உறைந்து போனதால் அவரால் அசைக்க கூட முடியவில்லை. அந்த நேரத்தில் இந்தியாவில் இரவு என்பதால் மிக குறைந்த இந்தியர்கள் மட்டுமே அந்த காட்சியை பார்த்தார்கள். இந்தியாவின் விளையாட்டு ஆர்வலர்கள் சாலையில் செய்தியை படித்த போதுதான் அந்த தகவல் தெரிந்தது. ஒரே இரவில் இந்திய ரசிகர்களின் பார்வையில் மீராபாயின் மதிப்பு சரிந்தது. 2016 பிறகு அவர் மனச்சோர்வுக்கு ஆளானார். ஒவ்வொரு வாரமும் மனநல மருத்துவருடன் ஆலோசனை அமர்வுகளை எடுக்க வேண்டியிருந்தது. இந்த தோல்விக்கு பிறகு இந்த விளையாட்டை விட்டு விடுவது குறித்து மீரா சிந்திக்க தொடங்கினார். பின்னர் அந்த சிந்தனையை கைவிட்டு தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டு சர்வதேச போட்டிகளில் வலுவாக மீண்டும் நுழைந்தார். 2018 ஆஸ்திரேலியாவில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 48 கிலோ பளுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்ற மீராபாய் சானு இப்போது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்.